அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் COVID-19 அரசு கொடுத்த நல்ல உதவி பல்வேறு காணொலிகள் நம்ம சேனலில் வெளியிட்ருக்கோம். என்னோடய வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் இப்போ ஆர்டிஐ ஃபைல் அவேர்னஸ் காரணமாக இல்லை உங்களுடைய தேவைகள் காரணமாக உங்களுடைய வில்லேஜ் காரணமாக ஆர்டிஐ ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் அந்த ஆர்டிஐக்கு தபாலில் எளிதாக நம்ம வந்து அனுப்பிடுதோம். கார்டு சம்மந்தப்பட்டதை இன்னும் ஆன்லைனில் ஃபுல்லாக கொண்டு வரல, டெமோ பீட்டா வெர்ஷனில் போய்ட்டுருக்குது. தபால் மூலமாக ஆர்டிஐ அனுப்பிட்டு முதற்கட்டம் இரண்டாவது கட்டம் கடந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தகவல் தர ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு பணம் நாங்கள் எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் காணொலி ஏதாவது வெளியிடுங்க கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. தற்போது கவர்மெண்ட் வெப்சைட்டில் ஆர்டிஐ கணக்குக்கும் பேமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனை ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது கருவூலகம் வெப்சைட்டில். இன்றைக்கி நம்ம வந்து ஆர்டிஐக்கு நமக்கு பேமெண்ட்டு கட்ட சொன்னாங்கன்னா ஆன்லைனில் எப்படி பே பண்ணலாம், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இசெல்லான் வெப்சைட்டில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டெப் ஸ்டெப்பாக எப்படி ஃபுல்லாக பே பண்ணிட்டு அதுக்கான ரிசிப்ட் வரைக்கும் நம்ம வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்து இது வரைக்கும் 56 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனைகள் குறித்து ஒரு 7 வீடியோக்கள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 22 வீடியோக்கள், உள்ளாட்சி எலெக்ஷன் குறித்து 2 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 9 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து 16 வீடியோக்கள் இது வரைக்கும் வெளியிட்டிருக்கேன். உள்ளே போய் பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன வீடியோ போட நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். டைம் ஒதுக்கி கண்டிப்பாக இனி வரும் நாட்களில் தொடர்ந்து வீடியோக்கள் பதிவிடுறேன். வாங்க இப்போ வெப்சைட்டுக்குள்ளே போவோம். www.karulam.tngovernment.in செல்லான் போட்டால் ஹோம் பேஜ் போகும். அதில் இச்செல்லான் போட்டு நம்ம வந்து கரெக்டாக பேமெண்ட் பேஜுக்கே கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் உள்ளே இருக்கும். ப்ளஸ் இதை எப்படி பண்ணணும், ஸ்டெப்பாக போகணுங்கிறதையும் ஃபுல்லாக தமிழில் டைப் பண்ண கண்டென்ட்டும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பயன்படுத்திக்கிடுங்க. பேமெண்ட் செலுத்துபவர் வந்து நீங்கள் வந்து பப்ளிக் தான். கோடு வந்து 10. செலுத்துபவர் பெயர், உங்களுடைய பெயர் என்னவோ அது. பான் கார்டு நம்பர் இருந்தால் அதை இதில் காட்டிக்கிடுங்க. கட்டாயம் அல்ல, விருப்பப்பட்டால் காட்டிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஓடிபி நம்பர் இந்த செல்லான் கிரியேட் பண்ணும்போது வரும். அதுக்கு எந்த மொபைல் நம்பர், உங்களுடைய வட்டாரம் என்ன தெரு, அதாவது மிடில், என்னுடைய தெரு மிடில் ஸ்ட்ரீட் நடுத்தெரு, அதை நான் டைப் பண்ணி எடுத்தேன். என்னுடைய கிராமம் அழகப்புரம், அதை நான் டைப் பண்ணி எடுத்தேன். மாநிலம் தமிழ்நாடு தான். கோடு வந்து பின்கோடு, என்னுடைய பின்கோடு டைப் பண்ணி எடுத்தேன். ஆதார் எண் கட்டாயம் அல்ல, விருப்பப்பட்டால் டைப் பண்ணிவிடுங்க. அடுத்தது உங்களுடைய மின்னஞ்சல், அதுவும் கட்டாயம் அல்ல, விருப்பப்பட்டால் அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அதில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இசெல்லானோட ஓடிபி ப்ளஸ் அந்த செல்லான் முழுக்க PDF வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. விருப்பப்பட்டால் அது கொடுத்துடுங்க, கட்டாயம் இல்லை, ஆனால் மொபைல் நம்பர் கட்டாயம். இது பேமெண்ட் எந்த இதுக்காக கட்டுறீங்க, உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கும், அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய தேதி இல்லை உங்களுக்கு ரிசீவான தேதி போட்டுக்கிடுங்க. அதுவும் கட்டாயம் இல்லை, போடுறதா இருந்தால் போட்டுக்கிடுங்க. டிஸ்ட்ரிக்ட், இதில் தான் எல்லோருக்கும் கன்ஃபியூஷன் வரும். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டை கொடுத்து ஆர்டிக்கான பேமெண்ட்டை கட்ட முடியாது. சென்னை செக்ரட்டரியேட் கொடுத்து அதில் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆஃபீஸ் சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய லோக்கலில் இப்போ FMB வாங்குவீங்க இல்லை அரசு கருவத்தில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டும், அது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டை சூஸ் பண்ணி அதுக்கான சர்வீஸை சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் இன்னும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களையும் சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ஷன் உள்ளே கொண்டு வரல. PAO சென்னை செக்ரட்டரியேட் சூஸ் பண்ணிக்கிடுங்க. துறையின் பெயர், இதில் ஒரு கோட் நம்பர் இருக்குது, அதை வச்சுடுங்க, 03501 செக்ரட்டரியேட். அலுவலகத்தின் பெயர் ரெண்டாவது ஆப்ஷன், ஃபினான்ஷியல் அண்ட் அட்வைசர் அண்ட் சீப் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், தமிழ்நாடு ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்னை.
ஆட்டோமேட்டிக்காக இந்த கோடு வந்துவிடும். இதை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை 10 நிமிஷத்துக்குள்ளே டைப் பண்ணணும். ஓடிபி கொடுத்தோன்னே வெரிஃபை ஓடிபி கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டு ஃபர்தராக நம்ம இப்போ அடுத்து உள்ளே போய்க்கலாம். நிறைய தலைப்புகளில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறாங்க, அதில் ஆட் சேர்க்க கொடுக்கணும். நமக்கு வந்து மொத்தமே ஒரு பேமெண்ட் தான் கட்ட போகிறோம். இதில் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இருக்குது. நீங்கள் அதை சூஸ் பண்ணி உள்ளே போனாலும் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் பிரிண்டிங் பீஸ் இதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போவும் அந்த தலைப்பு கரெக்டாக வந்துடும். இல்லை நான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் டைரெக்டாக சூஸ் பண்ணியிருந்தேனாலும் அதை சூஸ் பண்ணாலும் அதே அக்கௌண்ட் நம்பர் தான் வரும். இந்த அக்கௌண்ட் நம்பர் மட்டும் வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆர்டிஐக்கு பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய தலைப்புகளில் இந்த தலைப்பு போட்டு தான் கொடுப்பாங்க. சில ஊராட்சிகளில் தான் அவங்களுடைய ஊராட்சி வங்கி கணக்கில் செலுத்தி விட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குமே நீங்கள் ஆர்டிஐ ஹெட் ஆஃபீஸ் இதில் கட்டிட்டு நான் தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய தகவல் அறிவுரிமை சட்ட கணக்குகளே நான் பே பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த ஈச்சலான நீங்கள் வந்து அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். எவ்வளோ பேஜிக்கு மொத்தம் உங்களுக்கு எந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை இதில் டைப் பண்ணிக்கிடுங்க. துறையின் குறிப்பு, அவங்க லெட்டர்ஸ் ஏதாவது அனுப்பியிருப்பாங்க மேலே, கடித எண், நாக்க எண், ஒழுங்குமுறை எண், ஓமியன் ஏதா இருக்கும் அந்த நம்பர் எழுதிடுங்க. குறிப்புகள் எதுவும் மென்ஷன் பண்ண விரும்பினா அதை குறிப்பிட்டுக்கிடுங்க. பேமெண்ட் கேட்வே, இப்போ நான் பேமெண்ட் வந்து இதில் ஒரு 8 ரூபாய் கொடுத்துருக்கேன். பேமெண்ட் கேட்வே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, 2 ஆப்ஷன் வருது. நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சூஸ் பண்ணிக்கிட்டேன். சப்மிட் பேமெண்ட் பேஜ் ரீடைரக்ட் ஆகும். இதில் அதர் பேங்க்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தேன், எரர் வந்து பெஸ்ட் உங்கள்கிட்ட ஸ்டேட் பேங்கிங் இருந்தால் அதிலே பே பண்ணிடுங்க. எந்த ஒரு எரரும் இல்லாமல் கிளியராக கிளியரேட் ஆகிட்டு அதனுடைய பேமெண்ட் ஆனதை காமிக்கிறேன். பேமெண்ட் முடிஞ்ச உடனே இந்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆச்சுது. இதில் வந்து டவுன்லோட் ஷெல்லான் இந்த ஆப்ஷன் இருக்குது. நான் இதை டவுன்லோடும் பண்ணிட்டேன். அதனுடைய டீட்டெயில்ஸ், ஷெல்லான் நம்பர், ஷெல்லான் டேட், பேமெண்ட் ரிமிட்டர் கோடு, உங்கள் பேர், மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் நான் கொடுக்கல, உங்கள் அட்ரஸ், எந்த தலைப்பின்களை கட்டியிருக்கோம், அக்கௌண்ட் நம்பர் நம்ம பே பண்ண இது கிளியராக கொடுத்துருக்காங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் இது நமக்கு போதுமானது. அமௌண்ட்டு ரீமார்க் நம்ம எதுவும் போடலை. எது வழியாக பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, பேங்கோடைய ரெஃபரன்ஸ் நம்பர், ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு இந்த டீட்டெயில் நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுக்கு வந்த லெட்டர் கூட இணைச்சி அனுப்புனா போதுமானது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டு இருந்த தகவல் இது. எனக்கு ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் அந்த தகவல் கிடைச்சது எப்படிப்பான் சொல்லி கொஞ்சம் டிலே ஆகிட்டு நம்முடைய சேனலில் பதிவிடுறதுக்கு. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வர்றதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி.